செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி ஊராட்சியிலேருந்து பேசுகிறோங்க. நாங்கள் இந்த ஊர் வந்து சூளரி காட்டுக்குப்பம். இந்த ஊரில் வந்து நாங்கள் வந்து 5 தலைமுறையாக வந்துட்டுருக்கோம். 500 வருடங்கள் பார்க்க போனால் எங்களோட மூதாதையர் காலத்துலேருந்து நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். இந்த இடம் வந்து இப்போ ஆளவந்தார் தான், அதுக்கு ஆளவந்தாருக்கே 137 வயசு, 137வது பிறந்தநாள் தான் கொண்டாடிருக்காங்க. ஆனால் அவருக்கு முன்னாடி இருந்து, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் இந்த பூமியை நாங்கள் ஆண்டுட்ருக்கோம். இது எங்களோட பூர்வீகம். இப்போ வந்து திடீர்னு இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஆளவந்தார் சார்ட்டில் இது இருக்குது, அதனால் வந்து உங்களோட வீடெல்லாம் நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. 137 வீடு வந்து கணக்கில் காட்டுறாங்க. ஆனால் இன்னும் 250 பேருக்கு நாங்கள் வீடே இல்லாமல் இருக்கோம். ஏன்னா அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கல, மீதி வீடு கட்டுறதுக்கு அவங்க பர்மிஷன் இன்னும் எங்களுக்கு கொடுக்கல. இருக்கிற வீடையே வந்து இடிச்சு நாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 137 குடும்பம் இன்னும் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்கே போகிறோம் சொல்லுங்கள். நாங்கள் வந்து கடல் நம்பி தான் வாழ்கிறவங்க. அப்பப்போ எங்களுக்கு வந்து கடல் வந்து ரொம்ப சீற்றமாயிடுச்சுனாக்கா, ரொம்ப தூரத்தில் இந்த கடல் ரொம்ப தள்ளி வந்துடுச்சு, ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. அது வந்து உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், கடல் வந்து கெல்லிகிட்டே கிட்டவே வந்துட்டு இருக்கு. இன்னும் இருக்கிற வீடுங்கள்லாம் வந்து கிட்ட வந்துடும். அந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது இப்போ எங்களுக்கு வாழ்றதுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. அப்படி இருக்கிற நிலமையில வந்து இருக்கிற வீட்டையும் நாங்கள் இடிச்சு உங்களை எல்லாரும் காலி பண்ணணும், எங்களை எங்கே கொண்டு போய் போடுவாங்க? எங்களோட பூர்வீகம் இது. இந்த எங்களோட பூர்வீகத்தை நாங்கள் இக்காந்த கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். உயிரை கொடுத்தோன்னே இந்த பூர்வீகத்தை நாங்கள் காப்போம். எங்களுக்கு பர்தரா ஏதாச்சும் வந்து ஐயா அவர்களை நாங்க எல்லாரும் ஊருக்கார சார்பா எல்லாருமே நாங்க கையெடுத்து கும்பிடுக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த இடம் வேணும், இந்த இடத்துல தான் நாங்க இருப்போம். எங்க ஊருக்கு சீக்கிரமா எங்களுக்கு பட்டா கொடுத்து எங்களை நிரந்தரமா இந்த ஊரை வாழ வைக்கணும்னு ஐயா அவர்களை கை கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.